ஆவணி ஒரு அஞ்சு தேதி ஏழு தேதிக்கு மேலே ஆரம்பிக்கிறோம். புரட்டாசி அஞ்சாம் தேதி வரலையும் ஊனிக்கலாம். அது வரலையும் இது பட்டம். அதுக்கு பிற்பாடு ஒன்றா செடிலாம் முளைக்கும், நல்லா வரும், காப்பு கம்மியாக இருக்கும். விதைக்கு உண்டான பதம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்து விதை எடுத்துக்கலாம். இதில் வந்து ரெண்டு வகையான பூ இருக்கும், சரிங்க, ஆண் பூ பெண் பூ. சரிங்கய்யா, இந்த பெண் பூவில் மட்டும்தான் பிஞ்சோட வெளியே மழை பொழிஞ்சதுன்னா தண்ணி உறிஞ்சி சீக்கிரம் முருங்க கொடுக்கும். அப்போ இந்த காய் உப்பி வேற வழி இல்லாத அது வெளியே வெளியே வர்றது. சராசரியாக உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வருமானம் வருது? ஒரு கிலோவுக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது வெளியூர் காய் வரும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரியசாமி அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தோட்டத்தில் முருங்கைக்காய் பயிரிட்டிருக்காரு. அவர் முருங்கைக்காய் பயிரிட்டதோட மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் எடுத்திருக்காரு. அவர் என்னென்ன அறிவுரைகள்லாம் சொல்கிறாரு, நாம் முருங்கைக்காய் பயிரிடணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன அறிவுரைகள்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா, இப்போ இந்த முருங்கைக்காய் பயிருக்கு வந்து எந்த மாதம் வந்து ஏற்ற மாதம், எந்த மாதத்தில் பயிர் பண்ணால் காப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும், அந்த தகவலை கொஞ்சம் சொல்லுங்கள். விதை ஊன்ற பட்டம். ஆமாம், விதை ஊன்றது வந்து நாங்கள் சும்மா காட்டில் ஊன்றதில்லை. சரி, ஊடு பயிரை பண்ணுறதுனால ஆடி மாதம் மஞ்சள் போட்டோம்னா ஆவணி மாதம் ஊனிடுவோம். ஒரு 55 நாள் 45 நாள் நமக்கு எப்போ தோது வருது அப்போ ஊனிடுவோம். இந்த பயிர் எப்போ வளர்ச்சி அடையுது என்னங்கிற தெரிஞ்சுட்டு அதிலிருந்து ஒரு 55 நாளைக்கு ஊனிக்கலாம். புரட்டாசி 5ஆம் தேதி வரலையும் ஊனிக்கலாம். பட்டம் இருக்குது, அதாவது ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி ஒரு 5 தேதி 7 தேதிக்கு மேலே ஆரம்பிக்கிறோம். புரட்டாசி 5ஆம் தேதி வரலையும் ஊனிக்கலாம், அது வரலையும் இது பட்டம். அதுக்கு பிற்பாடு ஒன்றா செடிலாம் முளைக்கும், நல்லா வரும், காப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆடி பட்டம் தேடி விதங்க மாதிரி அது ஒரு பட்டம் தானே, பட்டம் இல்லைனா போச்சு. அதனால் அந்த பட்டத்தை ஊனிக்கிட்டோம்னா காப்பு எப்போவுமே ஜோராக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த புரட்டாசி 5ஆம் தேதி ஊன்றது காப்பு குறையாத வரும். அதுக்கும் பிற்பாடு ஊன ஆரம்பிச்சுன்னா மரம் வரும், பூ நிற்காது, பனிக்காலம் கடந்து போயிடும். பூன்னா மார்கழி மாதம்லாம் பனி, கார்த்திகை மாதம் 20 தேதிக்கு மேலே பனி ஆரம்பிக்கும், அது ஒரு பட்டம் காய் விடும். மறுபடியும் மார்கழி மாதம் நல்ல பனி, அப்போ காப்பு விடும். அப்புறம் தை மாதமும் நல்ல காப்பு, அப்புறம் மாசி தை மாசிலையும் நல்ல காப்பு, மாசி இப்போ பங்குனிலையும் அந்த காப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப இளமட்டம் ஒன்றா காப்பு விடாது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை பயிருக்கு வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கணுங்களா கம்மியாக இருக்கணுங்களா? பனிப்பொழிவு இருக்கணும், நார்மலாக இருக்கணும். அது அப்புறம் வெப்பமும் தேவை, அப்புறம் ரொம்ப மூடு பனியாக இருந்ததுன்னா பூ கொட்டிடும். சரிங்க, அதுக்கு தான் கொஞ்சம் பட்டத்தை பார்த்து ஊனிக்கணும். ரொம்ப இளம்பட்டமாக ஊனவே கூடாது. தயவுசெய்து இளம்பட்டமாக ஊன்னாங்கன்னா அவங்க வந்து வெறுத்துடுவாங்க. எப்போ என்னடா முருங்கை சொன்னால் எப்போ பயிருன்னு வெறுத்துடுவாங்க. ரொம்ப இளம்பட்டமாக ஊனக்கூடாது, பட்டம் நமக்கு முக்கியம். ஐயா, இப்போ இந்த முருங்கை தோட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முருங்கை தோட்டத்திற்கான விதைகள் வந்து எங்கேருந்து வாங்குறீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விதையெல்லாம் நம்ம வாங்க வேண்டியதில்லை. சரிங்க ஐயா, நல்ல ரகமாக இதெல்லாம் நல்ல ரகம். சரிங்களா, இதுக்கு வந்து விதைக்கு விட்டுருக்கேன். சரிங்க, இப்போ பாரு, விதைக்கு உண்டான பதம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதில் இருந்து விதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சரியுதா? ஆமாங்க, அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் ஓரளவுக்கு
அப்படி எடுத்து காய வச்சுக்கிறோம் பாருங்க. கதப்பா சரிங்கய்யா, இதை கொண்டு போய் காய வச்சுக்கிறோம். காய வச்சு பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது பண்ணிக்கலாம். அடுத்த பட்டம் வரும்போது இதே விதையை தான் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க? ஆமாம். சரிங்கய்யா, அப்படி தான் நம்ம நம்மளாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டா பக்குவத்தில் நமக்கு செலவு மிச்சம். நம்மளும் நல்ல ரகமாக விட்டுக்கிறோம், செடியாக கீழேயே ஒடிக்கலாம், வேறு உயரமான மரத்தில் விடக்கூடாது. நல்லா கீழே மட்டமாக வருது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மரத்தில் தான் விடணும். சரிங்க, அப்படி செடிக்கு நாலு காய் விட்டிங்கன்னா நல்லா தேர்வு பண்ணிக்கலாம் விதையை. அப்படி தான் விட்டுக்கணும் நாம். இதுதான் ஐயா, அந்த முருங்கை தோட்டத்தில் இந்த பூக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகமாக உதிரும். அந்த உதிரும் பொழுது நீங்கள் எந்த வகையான பாதுகாப்பு பணியை மேற்கொள்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. பாதுகாப்புனா இந்த மாட்டு கோமையும் பிடிச்சி பஞ்சகாவியம். சரிங்க ஐயா, அதை கொஞ்சம் அதிகமாக செலவு இல்லாத யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா, பஞ்சகாவி அடித்தோம்னா இந்த பூச்சி விரட்டி கொல்லாத, அதை பூச்சி வந்து கொல்லாது. சரிங்க ஐயா, போயிடும் அந்த நாற்றம் தாங்க முடியாது, எட்ட போயிடும். அதுக்கு தான் அந்த பஞ்சகாவி அடிக்கிறது. அதை அடிக்கலைன்னா இந்த மாதிரி இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க ஐயா, இதில் வந்து ரெண்டு வகையான பூ இருக்கும். சரிங்க, ஆண் பூ பெண் பூ. சரிங்க ஐயா, இந்த பெண் பூவில் மட்டும்தான் பிஞ்சோட வெளியே வரும். சரிங்க ஐயா, இந்த ஆண் பூ மகரம் தான் வரும். சரிங்க, புரியுதுங்களா? இந்த தேனீக்கெல்லாம் வந்து இந்த மகரந்தை எடுத்துக்கிட்டு போய் இதில் உட்காரும், அப்படி இல்லைனா காற்றடிக்கும். இந்த மகரந்தை வந்து இழுத்து வர, இது பிஞ்சி இது விட்டுரும். இது இப்போ ஆண் பூ, இது கொட்டிடும். அப்படி தான் பூ உலர்றத தடுக்கிறது. சரிங்க ஐயா, அதை அடித்த உடனே இந்த செயற்கை நடந்தவுடனே இது கொட்டிடும். ஆக நம்ம பஞ்சகாவி அடிக்கலைன்னா அந்த பூவும் சேர்ந்து கொட்டி போயிடும், கொட்டிடும். அதில் தான் காப்பு கம்மியாக வர்றது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி விரட்டிக்காக வந்து செயற்கை மருந்து ஏதாவது பயன்படுத்துகிறீங்களா, இல்லை வந்து பஞ்சகாவியம் மட்டும்தான் பயன்படுத்துகிறீங்களா? பஞ்சகாவியாக அதிகமாக பயன்படுத்திக்கும். நம்மகிட்ட இருக்கிற மாட்டை பாமியத்தை பிடிச்சி பழைய தயிர் அந்த கருவாட்டு அந்த ஊற வச்சு அதனுடைய இதை யூஸ் பண்ண போகும். ஐயா, இப்போ இந்த காய் பிசின் வருது இல்லைங்களா, அந்த காய் பிசின் வந்தால் வந்து அதனுடைய ஈல்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இந்த காய் பிசினை வந்து எப்படி தடுக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது மானம் மூடிட்டு அதிகமாக மழை பொழிஞ்சால் நம்ம இந்த இடத்துல பிசின் ஆரம்பம். சரிங்க, இதில் ஆரம்பித்தா கசப்பேறிவிடும் காய். சரிங்க, வாங்க மாட்டோம். அப்போ வந்து இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி பிஞ்சுலாம் உதிர்ந்துடும். சரிங்க, அதுக்கு தான் பஞ்சகாவி அடிக்கணும். முடிஞ்ச வரலையும் நம்ம முன்ன ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அடித்தோம், இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நாள் குறைச்சி ஒரு ஆறு நாளைக்கு ஒரு தடவை அடிக்கணும். பஞ்சகாவி அடித்தோம்னா இந்த காய் மேலே போய் படந்துக்கும். அதாவது மழை பொழிஞ்சதுன்னா தண்ணி உறிஞ்சி சீக்கிரம் முருங்கை கொடுக்கும். அப்போ இந்த காய் உப்பி வேறு வழி இல்லாத அது வெளியே வெளியே வர்றது தான் அதனுடைய பசை வெளியே தள்ளிட்டு வரும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நாம் பஞ்சகாவி அடித்தோம்னா கிளியர் ஆயிரும், நமக்கு எப்பவும் போல் நார்மலாக வருமானம் வரும், ஈல்டு காய் வரும். ஐயா, இப்போ இந்த முருங்கைக்காய் பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ அவசியம், எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டணும், அதை பற்றி சொல்லுங்கள். அப்படிங்களா, தண்ணி கட்டணும்னா சொட்டு நீர் இருக்குது. சரிங்க, சொட்டு நீரில் தண்ணி விட்டால் ஏழு நாளைக்கு ஒரு முறை விடணும். இப்போ ஒரு ஏக்கருக்கு அஞ்சாஸ் பரம் ஓட்டுறனா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டால் போதும். அப்போது ஒரு செடிக்கு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணிங்கிற முறையில் போனால் போதும். ஒரு நாளைக்கு ஐ மீன் ஏழு நாளைக்கு ஒரு செடிக்கு ஐந்து லிட்டர் தண்ணி போதும். ஆ, போதும். வாய்க்காலில் பார்த்துறாங்க 15 நாளைக்கு ஒரு முறை. வாய்க்கால்னா அகலமாக நல்லா பெரிய பெரிய வாய்க்காலில் போட்டிருப்பாங்க, தெரியும் அவங்களுக்கு, விவசாயி தெரியும், போட்டிருப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டால் போதும், அதிக தண்ணி தேவையில்லை. இல்லை சும்மா அப்படியே ஊனி போடுறாங்க தோட்டத்து பக்கம் வருது இல்லை, வீட்டில் கூட. ஏன் வறட்சியான பயிர் தான், இதை தண்ணி அதிகமாக தேவையில்லை. தண்ணி வந்து குறைவாக இருந்தாலே போதும், அதுக்கு தேவை அந்த மே மண் அப்படி காயாத இருந்தால் போதும். அடியில் இயல்பாக இருக்கிற நப்பை இழுத்து காயக்கூடிய தன்மை தான் முருங்கை. அதுக்கு தான் அந்த முருங்கையை நம்ம ஊனிக்கணும். காஞ்சாலும் கீழே பூமியில் குறிப்பிட்ட போக எவ்வளவு காஞ்சாலும் குறிப்பிட்ட போக ஈரம் இருக்கும், கொஞ்சம் தூரம் பறித்த உடனே ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தை போய் இழுக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதனால் தண்ணி கம்மியாக விட்டால் போதும், அதிகமாக விட வேண்டியதில்லை. அதுக்கு தான் முருங்கை பயிர் பண்ணுங்கிறது. ஐயா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எத்தனை ஏக்கர் வந்து பயிரிட்டுருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோட்டத்தில் எத்தனை கிலோ முருங்கைக்காய் நீங்கள் வந்து அறுவடை பண்ணுறீங்க? நான் வந்து 1 ஏக்கர் 50 சென்ட் பண்ணுறீங்க, 100 சென்ட் சேர்ந்தது 1 ஏக்கர், 1.5 ஏக்கர் வச்சு. ஆ, 1.5 ஏக்கர் பண்ணியிருக்கோம், 1.5 ஏக்கர் பண்ணிருக்கிறோம். அவரேஜாக இப்போலாம் வந்து காய் குறைஞ்ச காயாக தான் வரும். இப்போ 100 கிலோ 125 கிலோ இருப்போம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு 125 கிலோ சராசரியாக இருப்போம். இப்படி இந்த மாதிரி பெரும்பாலே முத்தனைக்காயை அப்படி அறுத்துக்க வேண்டிய மறைஞ்சா பார்த்தீங்களா, இந்த மாதிரி காய் தான் அறுப்போம். இப்போ இந்த மார்க்கெட்டில் நீங்கள் போய் போடும் பொழுது சராசரியாக உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வருமானம் வருது ஒரு கிலோவுக்கு? மார்க்கெட்டுக்கு போகும்போது வெளியூர் காய் வரலைன்னா எங்களுக்கு கிலோ 70 ரூபா வரலையும் கிடைச்சிருது இந்த வருஷம். சரி, 70, 74, 65 சரி அப்படி கிடைச்சிது. இப்போ வந்து நிறைய வெளியிலேருந்து காய் வருது,
காய் வர்றதுனால இப்பத்தி நிலவரம் 35 ரூபா போகுது. சராசரியாக 35 ரூபா. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முருங்கைக்காய் தோட்டத்தில் வந்து எத்தனை டன் வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க? ஒரு ஏக்கர் வந்து குறைஞ்சபட்சம் 10 டன் வரலாம் எடுக்கலாம். நாமளாக விதை உற்பத்தி பண்ணுறதுனால நல்ல ரகமாக எடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் வரும். நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் அதிகபட்சமாக எவ்வளோ வந்து நீங்கள் எத்தனை டன் வந்து அறுவடை செஞ்சுருக்கீங்க? இதுவரையிலும் 8 டன்னுக்கு மேலே எடுத்துருங்க. 8 டன் எடுத்திருக்கீங்க. இன்னும் ஒரு 2 டன்னு பக்கமாக வந்துடும். அந்த மழை காலம் வரங்காட்டியும் இன்னும் 2 டன்னு பக்கமாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டுக்கு வந்துட்டோம். நாம் வந்து ஒரு முருங்கை தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் தகவல்கள் தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியசாமி ஐயாவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அருமையாக எடுத்துரைச்சாரு. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுபோல் நிறையா வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.